Friends, welcome to Achima's Kitchen. Namaneke garlic chicken eppadi pandradhu solli paakalam. Garlic chicken vandu oru Chinese recipe. Ana all over India la idu romba famous ana recipe. Ellaru virumbi saapiduvaanga. Ipo vandu nama matta non veg item la seiyumbodhu nama vandu garlic vandu oru ingredients ah da use pannuvom. Idu vandu garlic chicken appingiradhaala nama enna panna porom na main ave nama garlic da jaasti seithu seiyaporom. Appo andha flavor e neenga வணக்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு சாப்பிடணும்னு சொல்லி தோணும். அது ஒரு சாசி சிக்கன் மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அது தேவையான இன்க்ரீடியன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். கார்லிக் சிக்கன் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் வந்துட்டு இங்கே 200 கிராம் சிக்கன், அதாவது போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. போன்லெஸ் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் வந்து இங்கே கார்லிக் வந்துட்டு ஒரு 15 கார்லிக் எடுத்து இந்த மாதிரி நச்சு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணாதீங்க, நச்ச மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தண்ணி, ஆயில், டொமேட்டோ சாஸ். இங்கே வந்து நான் இந்த வரமிளகாய் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஒரு 6 வரமிளகாய் எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. எடுத்து தண்ணியில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சு இதை நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வெங்காயம் இந்த மாதிரி சைஸில் வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி, உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ முதல்ல நம்ம இந்த சில்லியை வந்துட்டு ரெட் சில்லியை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு இந்த ஊற வச்ச ரெட் சில்லி வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி சூடாக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் இதில் சிம்லேயே வச்சுக்கோங்க, கருகி போயிடக்கூடாது எதுவுமே. சிம்மில் வச்சுட்டு முதல்ல நம்ம இந்த கார்லிக் போட்டு வணக்கிடலாம். லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்குங்க. அது அப்படி ஆனாதான் நம்மளோட கார்லிக் சிக்கனோட டேஸ்டே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இதில் இஞ்சியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல, கார்லிக் மட்டும்தான். கார்லிக் சேர்த்தாலே அந்த டேஸ்டே தனி இல்லையா, மெல்லே நீங்கள் செய்யும்பொழுதே சூப்பராக வரும். இப்போ நம்ம இதில் வெட்டி வச்சிருக்க வெங்காயம் போட்டுடலாம். சிம்லே வச்சுக்கோங்க, கருகி இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த கார்லிக் ஃபுல்லாக கருகிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்காது ஃப்ளேவரு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு டொமேட்டோ சாஸ் இல்லைனாலும் நீங்கள் தக்காளி கூட அரைச்சி அந்த பியூரி வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சில்லி பேஸ்ட் போட்டுடலாம். நம்ம காரத்துக்கு இது மட்டும்தான் சேர்க்குறோம், வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ
வந்து அடைச்சு வெச்சு கொஞ்சம் தண்ணி ஊத்த போறோம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அடைச்சு வெச்சு ஒரு 5 मिनिट्स வேக வைங்க ரொம்ப ஊத்த கூடாது அளவா ஊத்திக்கோங்க ஒரு 5 मिनिट्स நம்ம இத அடைச்சு வெச்சிரலாம் இப்போ நம்ம chicken வந்துட்டு 5 मिनिट्स வெந்துட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து இந்த corn flour மாவு கரைச்சிரலாம் 1/2 கப் தண்ணி ஊத்திக்கோங்க 1/2 கப் தண்ணியில 2 ஸ்பூன் corn flour மாவு போட்டுறலாம் போட்டு இத கரைச்சு ஒரு 10 நிமிஷம் அந்த சைடு வெச்சிருங்க chicken வெந்தன நம்ம வந்து இந்த corn flour மாவு அதல கலந்துறலாம் Five minutes ஆயிடுச்சு பாருங்க இது இந்த நம்ம ஊத்துன ஆயில் எல்லாம் வந்து பிரிஞ்சு நிக்குது தெரியுதா இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜ்ல நாம என்ன பண்ணனும்னா நம்ம வந்து corn flour மாவு கரைச்சு வச்சிருக்கலையா அந்த corn flour மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லனா அடியில தேங்கிரும் இந்த 10 நிமிஷம் ஆச்சு இல்லையா நம்ம கரைச்சு வச்சு திரும்பி அடியில இருந்து நல்லா கிளறி விட்டுட்டு இதில நம்ம ஊத்திடலாம் எதுக்காகனா நம்ம கிரேவி மாதிரி வரணும் நம்ம garlic chicken அதுக்காக தான் நம்ம வந்து corn flour மாவு ஊத்துறோம் இப்போ வந்து நம்ம தரந்து வெச்சே வந்துட்டு இத வேக வைங்க ஒரு 10 நிமிட் வேக வெச்சுக்கோங்க ஒரு 10 நிமிட் ஆயிடுச்சு இப்போ நீங்க வந்து இத அப்படியே லைட்டா கிளறி விட்டுட்டே இருங்க இதெல்லாம் நல்லா அடி புடிச்சிரும் அதனால நீங்க வந்து கிளறிட்டே இருக்கணும் நம்ம corn flour மாவு சேர்த்திருக்கனால ஒட்டறதுக்கு வாய்ப்பிருக்கு அதனால நீங்க இப்படியே வந்துட்டு ஒரு 5 நிமிட்ஸ் வந்து இப்படி விட்டு விட்டு கிளறி கொடுத்துட்டே இருங்க இப்போ நம்ம garlic chicken தயாராயிடுச்சு இப்போ நம்ம கடைசியா இதல கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் கொத்தமல்லி தான் போடணும் இல்ல உங்ககிட்ட ஸ்பிரிங் ஆனியன் இருந்துச்சுனா ஸ்பிரிங் ஆனியன் கூட போட்டு நீங்க கிளறி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் டேஸ்டியான garlic chicken தயாராயிடுச்சு ரொம்ப ஈஸி ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட் சொல்லுங்க பிடிச்சா உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க थैंक यू